வணக்கம் கைஸ், வெல்கம் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா தெலுங்கு படம் வந்து சரிபோதா சனிவாரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது தமிழ்ல சூர்யா சாட்டர்டே. அந்த படம் ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ். இப்ப கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துல என்ன இருந்தா இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஒன்னு அடையும், அதை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் ஏன் இதை இப்படி கம்பேர் பண்றேன்னா, படம் என்னதான் ஒரு தெலுங்கு படமாவே இருந்தாலுமே தமிழ்ல வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இதுக்கு இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி சொல்றேன்னா, எல்லா ஷோஸ்மே மேக்ஸிமம் ஹவுஸ்ஃபுல்லா தான் போகுது. ஓப்பனிங் டே கலெக்ஷன்ஸே வந்து 6 crore கிட்ட தொட்டுருச்சு. அதாவது ஒரு டயர் 2 ஆக்டர்ஸ் என்ன கலெக்ட் பண்ணுவோம், அவங்களோட ஓப்பனிங் டே படம் என்ன கலெக்ட் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த படம் இருக்கு. ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படம் தான். நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பேசுறோம்னா, நம்ம ஊரான கோட் என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணனா இது பெட்டரா இருக்கும், அந்த படத்தோட சக்சஸ் மீட்டர் இவங்க பிடிப்பாங்களா, மீட்டர் தான் நம்ம செக் பண்ண போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் நோட்டிபிகேஷன்ஸ். வாங்க ஸ்டார்ட் ஆகி வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கம்பேரிசன் போகிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை ஒன்லைனரே ஒரு என்னதான் மாஸ் மசாலாவாக இருந்தாலுமே அந்த ஒன்லைனர் வந்து குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியே பார்த்தா என்னடா இது ஒரு ஒன்லைனான்னு யோசிக்கலாம். இப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கோவம் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நாள் தான் அவன் கோவம் அடிப்பான், மீதி நாள் அவன் சைலண்டாக இருக்கணும். அதுதான் இந்த கண்டென்ட்டே. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்ல போனால், ஒரு கைண்ட் ஆஃப் அம்பி அன்னியன் மாதிரி தான். ஓகேவா, அஞ்சு நாள் அம்பியாக இருப்பான், ஒரு நாள் அன்னியனாக இருப்பான். அதே கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. என்னன்னா, நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கான்செப்டாக சொல்லும் போது, இதை நீங்கள் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே தேவை. அதை இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு கேரக்டர் ரைட்டிங் தேவை, அது இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சொல்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து விஐபியில் வந்து தனுஷ் கட்டினதுக்கப்புறம் அடிக்க மாட்டார், அப்புறம் தான் இந்த படம் இருந்தாலுமே கமர்ஷியலாக இந்த படத்துக்கான ஆட் பண்ண எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராக. அதான் ப்ரோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக. இப்போ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பாக்ஸுமே இந்த படம் திக் பண்ணியிருக்காங்க. பி இட் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளேயாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸாக இருந்தாலும் சரி, கேமரா ஒர்க்குமே டெக்னிக்கலாகவும் படம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தனால தான் எனக்கு வந்து இந்த வருஷத்தில் ஒரு மாஸ் மசாலா படத்துல தி பெஸ்ட் படம் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் வந்ததுல நான் இதான் பெஸ்ட். அதாவது வந்து ஒரு கமர்ஷியல் படத்துல வந்து கேரக்டர் ரைட்டிங் வந்து மிஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்கு, ஆனா இந்த படத்துல வந்து இல்லன்னு சொல்லணும். ஆக்சுவலா என்னன்னா, கமர்ஷியல் படத்துக்கு ஏன் இதெல்லாம் தேவையான கமர்ஷியல் படமும் ஹிட் ஆகும். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டா கூட மேஜரா நீங்க கமர்ஷியல் படத்துல என்ன, நம்ம மேஜரா நீங்க புல் பண்ணா அந்த மைனர் இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியா நெக்லெக்ட் பண்ணுவோம். பி இட் லாஜிக்கல் மிஸ்டேக், அதெல்லாம் கமர்ஷியல் படத்துல பார்க்க போறதுல அங்கங்க மைனர். இந்த படத்துலயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கலாம் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுச்சு. பட் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் வரும். கரெக்ட், என்ன என்டர்டைன்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, என்ன இந்த படம் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நான் சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, லீட் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அதை பத்தி தான் பேசுவோம். நேச்சுரல் ஸ்டார் நானி எல்லாமே அதெல்லாம் நான் சொன்னேன்ல. ஆக்சுவலா நானி ஹீரோ. நம்ம என்னடா நம்ம ஊருக்கார எஜேஸ்வரியா போயிட்டு ஒரு அங்க போய் ஒரு பேய் இறக்கி இருந்தாலுமே பேய் ஆக்டிங் பண்ணிட்டு போயிட்டாரு ப்ரோ. அகைன் வந்து எப்போ சொல்ற, எல்லா படத்துலயும் ஒரு ஒரே ரோல் தான் பண்றாரு. ஆனா அந்த ஒரே ரோல எவ்வளவுக்கு எவ்வளவு டிஃபரெண்டா பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆடியன்ஸ் புல் பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிடுறாரு. ஒரு சட்டில் வேரியேஷன் பண்ணாலுமே அந்த சட்டில் வேரியேஷனால அவர் நம்மள ஈஸியா கிராஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, நாங்க பேச போறோம். நாங்க ஆல்ரெடி எஜேஸ்வரியா பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்களும் டைம் கஷ்டம் அந்த வீடியோவும் பாருங்க. ஏன் வந்து அவர் ஹேட்லேருந்து செலிப்ரேட் போனார் அதை பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் இன்னும் நம்ம எஜேஸ்வரியை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து எனக்கு இன்னொன்று தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஹீரோயினை வந்து ஒரு பெருசாக யூஸே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சு பொருளாக வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. பட் இங்கே பிரியங்கா மோகன் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் தான். அதான் டிப்பிக்கல் மாஸ் மசாலா படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமோ அதுதான் இப்போ அங்கே பண்ணுறதால தான் நம்ம இப்போ கோட்டுக்குள்ளே கம்பேரே பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பார்க்கணுன்னா கோட்டும் சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா இதுவுமே ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னராக தான், ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக தான் கொண்டு வரேன்னு வெங்கட் பிரபு எல்லாத்துலேயுமே ப்ரொமோட் பண்ணுறாரு.
அப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட் நல்லா இருந்தா, இங்கே என்ன நல்லா இருக்கோ அதை இவங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகிறோம், அதை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னன்னா, விஜய் நடிச்சிருந்தாலுமே கோட்லேயே ஒரு நல்ல கேரக்டர் ரைட்டிங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வந்து சரிபோதா சனிவாரம்ல ஏதோ ஒரு நாலஞ்சு கேரக்டர் வச்சு தான் நம்ம பிளே பண்ணாலுமே கோட் அவ்வளோ கேரக்டர், ஆக்சுவலாக விஜய் எத்தனை கேரக்டர்னு தெரியல. ஆனால் என்னன்னா, விஜய் கேரக்டர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போ சரிபோட்டம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா கேரக்டர் சூப்பராக இருக்கும், பிரியங்கா மோகன் கேரக்டர் எஸ்ஜே சூர்யா கூட ஒருத்தர் அவருமே நல்லா இருக்கும். எஸ்ஜேஸ்வரி அண்ணனா முரளி அவர் வர அவர் கேரக்டர் எல்லா கேரக்டருமே சூப்பராக இருப்பாங்க. மெயின் கேரக்டர் எல்லாமே சூப்பராக. அதே மாதிரி இவங்களுமே வந்து விஜய் கேரக்டர் தாண்டி பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா அவங்களா கேரக்டர் கூட நல்லா எழுதிருந்தா. மோகன் கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க ட்ரெய்லரில் பார்க்கும்போது, எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா ஓகே, கண்டிப்பாக கோட்டும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக நான் சொல்கிறேன். ஓகே, இது ஆஸ்பெக்டை தாண்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி வந்து டெக்னிக்கலாக என்ன ப்ரோ சரிபோதா சனிவாரம் படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சது? ஆக்சுவலாக எனக்கு டெக்னிக்கலாக எப்படின்னா, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஈவன்டோ அது ரிப்பீட்டிவாக எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தாலுமே, நீங்கள் சொல்கிற மாதிரி கிங் ஆஃப் கோட்டா கேஜிஎஃப் இன்ஃப்ளன்ஸ் இருந்தாலுமே, அந்த படத்துக்கு என்ன தேவையோ லவுடாக தான் தேவை. அது அந்த லவுடாக அந்த எலிவேஷனுக்கான எல்லா எலமெண்ட்டுமே இருந்தது. அதே மாதிரி சாங்ஸுமே எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லும் போது கோட் பக்கம் நம்ம வந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அங்கே வரீங்கன்னா, இப்போ என்னன்னா நம்ம சாங்ஸு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாரும் ஓட்டுறாங்க, நம்மளே என்ன பண்ணுவோம், மனசு அங்கேயே விட்டாச்சு. ஒரு பாயிண்ட் போயிடுச்சு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக இவன் வந்து எதாவது பண்ணியே ஆகணும்னு பண்ணக்கூடிய ஆள் தான், நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் தான். பட் வாட் கோட்ல என்ன பண்ணியிருக்க போறாருன்றதான் இப்போ கொஞ்சம் படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். பரவாயில்ல, பட் இட் சுட் ஹவ் பீன் பெட்டராக இருந்தால் மட்டுமே தான் வந்து மூணு மணி நேரம், ஏன்னா டியூரேஷன்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். அது அடுத்த ஃபேக்டர் முதல்ல இந்த மியூசிக் அதான் அவர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்லுவார் அவர் பண்ணலனாலும் நம்ம பிரேம்ஜி விட மாட்டார் ப்ரோ. எங்கே ப்ரோ படம் பிரேம்ஜியரா பின்னாடி கூடாது ப்ரோ எங்கள் தலைவர். கண்டிப்பாக ப்ரோ பிரேம்ஜியோட இன்புட் நிறையவே இருக்கும், நல்லா இதான் பண்ணுறாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த ஆஸ்பெக்டில். அதை தாண்டி இன்னொன்று மூணாறு எலமெண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்டே தான், இங்கேயும் படம் மூணு மணி நேரம் டூரியேஷன், க்ளோஸ் டு கோ டு மூணு மணி நேரம், கோ டு மூணு ரெண்டு மணி நேரம், மூணு நிமிஷம் இதெல்லாம் அந்த போஸ்ட் கிரெடிட்டில் அந்த சாங்ஸு. இன்னொன்று ரெண்டு மணி நேரம் 53 நிமிஷம் இவங்க சரி போட்டா. அப்போ என்னன்னா, ஏன் அந்த டியூரேஷன் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலைன்னு, ஏன்னா சரிபோடால வந்து ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இருந்தது, பெர்ஃபெக்ட் பிளெண்டிங் சொல்லலாம். அதாவது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற டைம்ல ஒரு சீன் வந்து சொல்ல போனா சீனரோ எங்கெல்லாம் டவுனாக இருக்கும் போது எஜய சூர்யா வந்துடுறாருன்னு வச்சுங்களா, அது வேற விஷயம். அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்மராக அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயிங் நீங்கள் மூணு மணி நேரம் இருந்தாலுமே அங்கங்கே லாக் அடிக்கலாம் ப்ரோ. ஈவன் சரிபோடால நம்ம சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கலாம், கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இதாக, பட் ஸ்டில் அந்த லாக்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தா பெட்டர் ப்ரோ. 3 ஹவர்ஸ் மேட்டர் கிடையாது. அந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க கொஞ்சம் லாக் இருந்தா பரவாயில்ல, நீங்க 3 ஹவர்ஸ்ல 1 ஹவர் லாக்னா படம் முடிஞ்சிருது. சோ லாக் காலி என்ன பண்றதுல வச்சு பாக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த லாக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் எந்தல கிறிஸ்பா இருக்குதோ அது வந்து படத்தோட சக்சஸ் கிறிஸ்பாலா இருக்கு, என்கேஜிங்கா இருந்தா போறோம், படத்தோட சக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் தான் எனக்கும் தோணுது. இதை தவிர்த்து வேற எந்த டெக்னிக்கலாக சரிபோதா சனிவாரம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? டெக்னிக்கலாகவே லைக் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக தான் இருந்துரு ப்ரோ, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு என்ன தேவையா சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாரு டோன். ஏன்னா அவர் வந்து ரீசெண்டாக நானியோட முரளி தான் ஒரு மூணு நாள் படமாக ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம சாம்சங் ராயிலேருந்தே அவர் தான் ட்ராவல் பண்ணுறாரு. சூப்பர், அவர் அந்த வேவ்லன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கோட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம எதுவும் படமே பார்க்கலாம், அதனால் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம், ஆல்ரெடி நிறையா அவங்க இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க தான், கொஞ்சம் விஜயை மாற்றுறது அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம இன்புட்ஸை வாங்கி மாற்றி தான். ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருக்காரு சேஞ்ச் ஆயிருக்காரு, சரி சேஞ்ச் இருக்குதான். இந்த பாட்டுக்கு ட்ரெய்லர் பரவாயில்ல, எனக்கு ட்ரெய்லருக்கு படம் இன்னும் பெட்டராக இருக்கும் இருக்குன்னு இருக்கு. பட் ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா சந்தோஷம் தான், சரிபரா கொண்டாடுற மாதிரி கோட்டிங் சந்தோஷம் விஜய்க்கு ஒரு ரொம்ப ஆவரேஜான படம் எல்லாமே
எல்லாமே ஒரு பைரவாக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான் இருக்குது. எனக்கு எல்லா படத்துலையும் இந்த படம் ஏன் ரொம்ப எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி அது சாங்ஸாலையா இல்லை எல்லாரும் ட்ரெய்லர் நல்லா இருக்கும் போது எனக்கு ட்ரெய்லர் பிடிக்கவே இல்லை. அதனாலையும் கமர்ஷியல் நார்மல் கமர்ஷியல்லாம் இல்லை ப்ரோ. இப்போ இப்போ சரி போட்டால் லைக் எனக்கு ரொம்ப என்கேஜிங். கமர்ஷியலுக்கு சில ஃபார்முலா இருக்குது, லாஜிக்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது இஷ்யூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன என்டர்டெயின் பண்ணுறா அதான் முக்கியம். அதை என்டர்டெயின் பண்ணுச்சு. ஆனால் கோட் என்ன அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணால் கோட் எனக்கு பிடிக்கதான் போகுது. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லோவாக வச்சுப்போம் பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் சரிபோதா சனிவாரம்னா நெகட்டிவ் நீங்கள் என்ன ப்ரோ பார்த்தீங்க? உங்களுக்கு எது நெகட்டிவாக பட்டுச்சு இந்த படத்தில்? சரி கமர்ஷியல் கண்டிப்பாக அதாவது நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கலாம் சொல்லிச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் கன்வின்சிங்காக எடுத்துருக்கலாம். பட் நம்ம யோசிச்சா இதை தாண்டி ஒரு பெஸ்ட்டான கிளைமேக்ஸ் பிடிக்கவே முடியாது. நம்மளுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இல்லாத போது சரி மேபி டே இதுதான் பெட்டராக டீப்பாக எடுத்துகிட்டு போனால் படம் இன்னும் போகிற மாதிரியே போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதால நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவன் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கார் ஃபிளாஷ் வந்து அடிக்கும் என் பக்கத்துல இருக்கிறத, ஐயோ மறுபடியுமா அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சேன். அது ஆல்ரெடி நம்ம ஆயிட்டோம், ஏன்னா படம் வந்து கரெக்டா அந்த இடத்துல முடிச்சுதான் முடிச்சுட்டாங்க. பெட்டர் நல்லது நல்லது. இன்னும் அதை இழுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா வந்து இதுவாயிருக்கும். அவள்தான் கண்டிப்பா எல்லாரும் போய் டேட்ல பாருங்க. ஒரு மாசம் இதுதான் கண்டிப்பா அடுத்த வாரம் கோட் வருதுதான். கோத்தை தாண்டி வேற ஏதாவது படம் பார்க்கணும், கோட்டுக்கு அப்புறம் என்ன படமும் இல்லை நடுவில். சரி ஏதாவது இந்த மாதிரி படம் பார்த்தாலும் அதுக்கும் கொஞ்சம் ஆக்சுவலாக நானே என்ன சொன்னார், கோட்டு பார்க்கும்போது பார்த்திக்கே கிடைக்காது இனியும் வந்து பாருங்கன்னு பார்ப்போம். இது எங்கேயும் யாரோ சொல்லியிருக்காங்க பார்த்து மாதிரியே இருக்கு இது எனக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸோ இல்லை உங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கீழே வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம ட்ரைலன் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.